ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஜோசா மேல் ஜோசா மேலே இன்னைக்கு சூப்பரான ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் நான் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கூடவே சேர்த்துருக்கேன் அப்புறம் ஈரல் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா ஈரல் வைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் குக்கரில்லாம் வைக்கல இந்த கடாயிலே வேக வச்சுட்டேன் கொஞ்சம் லேட்டானாலும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ நல்லா வதக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுவே தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி செத்துக்கிறேன் இது தேவைன்னா செத்துக்கலாம் தேவை ஒன்றும் இல்லை சேர்க்கட்டாலும் ஒன்றும் இல்லை இந்த தண்ணியிலே அது வெந்துடும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு கொஞ்சம் ஈரல் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சி இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்து இதை தட்டிக்கலாம் தட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் ஓகே கா எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் ஈரல் வந்து கொஞ்சம் பெப்பர் த மட்டும் சேர்க்குறனால கொஞ்சம் அதிகமாக பெப்பர் தேவைப்படும் இப்போ நம்மளோட ஈரல் ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் தெளிய வந்துடுச்சு ஈரலும் நல்லா குக் ஆகிடுச்சி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஈரலை ச இது போட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு கிளறிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சாதம் பாருங்கள் ஈரலோடு அந்த ரைஸ் ஈரல் ரைஸு இப்போ நம்மளோட ஈரல் ரொம்ப சூப்பராக பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ